मॉर्निंग प्ले आल संद्रा ओपिल अंगलाल मोल पटा बिना आवत देवा हो सरिया हो बढ़ियाँ ने पी पारा टपर वो है सेल्वी कीना अच्छा जाल मट्टे में तेज्य अमेरिकन मिशन तामन कलवन पाठ साल है सावर के विमान विके तमतो मैंने ना लेंजा पारा टपलाइन पार्ट टपलाइन तेज्य ने कोड रो இவரே போலவே ஏரிய மாணவர்களும் விரைவாகவும் சரியாகவும் அனுப்பியிருந்தார்கள் அவர்களுக்கும் நமது மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விடயம் சுற்றாடல்சார் வினாக்கள்
மயில் வந்து பாம்புகளை பிடித்துண்டு மயில் வந்து பாம்பை கண்டதென்றால் அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்ப மயில் வந்து பாம்பை பிடித்துண்ணும் பிராணி செண்பகம் அது வந்து விவசாயிய நண்பர் என்று சொல்லுவோம் அது விவசாயிக்கு தீங்கு விளைவிக்கிற பிராணிகளை அது அழித்துவிடும் உதாரணமாக நத்தை நத்தை எல்லாம் விவசாயிக்கு தீங்கு செய்கின்றது அதை தீங்கு செய்யற பிராணியை அழிக்கிறதான் அந்த செண்பகம் காகம் நீங்கள் பார்த்திருப்பீங்களே சுற்றாடலை தூய்மைப்படுத்தும் பிராணி சுயசுத்தம் பண்றதிலே அந்த காகத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அப்ப பாம்புகளை பிடித்துண்ணும் பிராணி வந்து மயில் சரியா அடுத்த வினா பாருங்க கூட்டை தயாரிப்பதற்கு தேவையற்றது நாங்கள் அந்த வினாக்களை வாசிக்கும் போது மிகவும் அவதானிப்புடன் வாசிக்க வேண்டும் கூட்டரு தயாரிப்பதற்கு தேவையற்ற சில மாணவர்கள் கூட்டரு தயாரிப்பதற்கு தேவையானது அட இலகுவான வினாவாயிருக்கின்றது பிள்ளையான விடைகள் நீங்கள் தெரிவு செய்கிறது ஆகவே நாங்கள் வினாக்களை முதல் தெளிவாக வாசிக்க வேண்டும் அந்த வகையில பாருங்க கூட்டரு தயாரிப்பதற்கு தேவை அற்றது பழத்தோல்கள் இது தேவையானது பழத்தோல் வந்து கூட்டரு தயாரிக்கிறது தேவைகள் மாட்டெரு மாட்டெரு நீங்கள் பார்த்திருப்பீங்க மாட்டுடைய சாணம் அதை வந்து நாங்கள் கூட்டரு தயாரிக்கிறது பயன்படுத்துவோம் கூட்டரு வண்டிய சேதனை பசலை சேதன பசலை வந்து இதுல ஆட்டரு மாட்டரு தாவர கழிவுகள் அதுகள்ல இருந்துதான் நாங்கள் அந்த கூட்டரு வந்து தயாரிக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ள அந்த மாட்டு கூட்டரு தயாரிக்கிறதுல கண்ணாடி துண்டுகளை நாங்கள் பயன்படுத்துவோமோ கண்ணாடி துண்டுகள் நாங்கள் பயன்படுத்துவதில்லை கூட்டரு தயாரிப்பதற்கு கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்துவதல்ல அப்ப கூட்டரு தயாரிப்பதற்கு தேவையற்ற பொருள் வந்து கண்ணாடி துண்டுகள் சரியா அடுத்தது நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம் வடிவா அவதானித்துக் கொள்ள வேணும் நீங்கள் நேரடியாக அவதானித்த வினாக்கள் தான் ஒரு கல் வீட்டல் பார்ப்போம் அடுத்தது பாருங்க வீடுகளிலே நீராவி அமைத்து சமைத்து உண்ணும் உணவு உதாரணமாக நீங்கள் இப்ப வீட்டில் உங்களோட அதிகாலையில உங்களோட அம்மாக்கள் உணவு செய்யக்குள்ள நீங்கள் பார்த்திருக்கலாம் வீடுகளில் நீராவியில் அமைத்த அவித்து சமைத்து உண்ணும் உணவு ரொட்டி நாங்கள் நீராவியில் அவிக்கிறாங்களோ நீராவியில் அவிப்பதல்ல அப்ப ரொட்டி பெறா அடுத்தது பாருங்க புட்டு 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 நாங்கள் நீராவியில் அவிப்போம் நீங்க பாத்திருப்பீங்க கீழே பானைகளை பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு மேல நாங்கள் நீச்சப்பட்டியிலையோ அல்லது அந்த ஸ்ட்ரீமர்லயோ புட்டை அவிக்கும் போது அந்த மேலதான் நாங்கள் புட்டை வைப்போம் மாவா குழஞ்சி அப்ப நீராவியில அவிட்டு சமைத்துன்ற உணவு வந்து பிட்டுவை ரொட்டியை வந்து நாங்க ரொட்டி தட்டுல போட்டுதான் சுட்டெடுப்போம் அதே போல விலகாரம் வந்து நாங்கள் எண்ணெயில எண்ணத்திலேயோ செய்வோம் அப்ப நீராவியில வந்து நாங்கள் பிட்டை தான் அவிக்கலாம் அப்ப நீராவியில நாங்கள் அவித்துண்ணும் உணவு வந்து பிட்டு சரிதானே அடுத்த வினா பசளிக்கீரை அடங்கியுள்ள பூசணி பசளிக்கீரை பொதுவாக கீரை வகைகள்ல எங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க கீரை வகைகளை நாங்கள் தினமும் உண்ணவும் உணவுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில கீரை வகைகள்ல எங்களுக்கு அதிகமாக இரும்பு சத்து தான் அடங்கியிருக்கு அப்ப வேற கீரை வகை பசளிக்கீரையில் அடங்கியுள்ள பூசணி கால்சியம் கால்சியம் வந்து எதுல இருக்கும் நிர்தரிக்கல அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து அப்ப கீரை வகையில எங்களுக்கு என்ன இருக்கும் இரும்பு சத்து நிறைவாக இருக்கும் இரும்பு சத்து அயடின் அயடின் வந்து நாங்கள் உப்புல இருந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்ப வேற கோவினாவ பசளி கீரையில் அடங்கியுள்ள பூசணி இந்த பசளி என்று சொல்லியங்கள் பிள்ளைகள் நாங்கள் வேற வினாக்களையும் பார்க்கலாம் தண்டு மூலமும் வித்துக்கள் மூலமும் இனப்பெருக்கிற தாவரமும் வந்து பசளி நீங்கள் உதாரணமா பார்த்திருப்பீங்கள் பசளிக்கீரியை நாங்கள் தண்டொன்று பிடித்து வீராக்கி புதிய தாவரத்தை பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டுமன்றி
right? அடுத்த வினா பார்ப்போம். விசர் நாய் விசர் நாய் விசர் நாய் கடிக்குள்ளான ஒருவருக்கு செய்யக்கூடிய பொருத்தமான முதலுதவி. விசர் நாய் கடிக்குள்ளான ஒருவருக்கு செய்யக்கூடிய பொருத்தமான உதாரணமாக உங்களோட உறவினர்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்ப நாய் கடித்திருந்தால் நாங்கள் உடனடியாக என்ன செய்வோம்? முதலாவதுடைய பாருங்கோ, கடித்த இடத்தினை துணியினால் கட்டுதல். அது வந்து எங்களுக்கு பொருத்தமற்றபடியாக காணப்படும். கடித்த இடத்தினை துணியினால் கட்டுதல். அடுத்த இரண்டாவதுடைய பாருங்கோ, கடித்த இடத்தை சவர்க்காரம் உண்டு சுத்தமான நீரினால் கழுவுதல். இது சரியாக இருக்கு, நாங்கள் படிச்சிருக்கோம். கடித்த இடத்தை சவர்க்காரம் உண்டு சுத்தமான நீரினால் கழுவுதல் அல்லது ஓடும் நீரினால் கழுவுதல் ரெண்டு பார்த்திருக்கிறோம். அப்ப கடித்த இடத்தை சவர்க்காரம் உண்டு சுத்தமான நீரினால் கழுவுதல். அப்ப இந்த வினாவுக்குள்ளே இதேவருக்கு அவதானித்துக் கொள்ள வேணும். இந்த வினாவுக்குரிய சரியானபடியை நீங்கள் கீறும் போது இதை உள்ளா கீறவும் இதுக்கு கீறவும் சரிதானே? சில பேர் இதுக்கு மட்டும் ஒரு கொஞ்சத்தை கீறி போட்டு விட்டுருவீங்க. ஆனால் இந்த சரியான விடைக்கு மிகவும் பொருத்தமான விடை கீறும் போது அந்த விட முழுவதுக்கு கீறவும் பெரிய விட வந்து நீட்டா இருந்தாலும் உள்ளானாக கீற வேண்டும். சரிதானே? அடுத்த பாருங்கோ, கடித்த இடத்தில் மருந்து பூசுதல். கடித்த இடத்தில் மருந்து பூசுதல். அப்ப இது எல்லாவற்றையும் விட இதுவும் தவறான விடையாக காணப்படும். இதுல வந்து எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விடை, கடித்த இடத்தை சவர்க்காரம் விட்டு சுத்தமான நீரினால் கழுவுதல். சரிதானே? விசர் நாய் கடிக்குள்ளான ஒருவருக்கு செய்யக்கூடிய பொருத்தமான முதல் உதல். முதல்ல நாங்கள் செய்யறது முதல் உதல். ஏன்னா எடுத்த உடனே அவருக்கு செய்ய வேண்டியது கடித்த இடத்தை சவர்க்காரம் விட்டு சுத்தமான நீரினால் கழுவுதல். அடுத்த வினாவை பார்ப்போம். துணி நெய்வதற்கு பயன்படுவது. துணி நெய்கிறதுக்கு துணியை நாங்கள் துணி ஆடை வைக்கிற துணியை நெய்கிறதுக்கு நாங்கள் நெய்வதற்கு பயன்படுத்துவது செக்கு. செக்கு வந்து நாங்கள் என்னதான் பயன்படுத்துவோம்? எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கு. எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கு செக்கு பயன்படுத்தும். அப்ப அது எங்களுக்கு பொருத்தமற்றபடியாக காணப்படும். கைத்து, கைத்தறியை நாங்கள் பயன்படுத்தலாம் துணி நெய்கிற. பனை சில்லு யார் பயன்படுத்துகிறோம்? பனை சில்லு வந்து மண்பாண்டம் தொழில் செய்பவர் சட்டி பானை பயன்படுத்துறார். பனை சில்ல பயன்படுத்து சட்டி பானை செய்யறது பனை சில்லு. கோடு வரை சில்லு வந்து தையல் தைக்கிற துணி தைக்கிறவர்கள் வந்து கோடு வரை சில்ல பயன்படுத்தினோம். இது பனை சில்ல பயன்படுத்துறது சட்டி பானை செய்பவர்கள் புயவர் என்று சொல்லுவோம். அப்ப துணி செய்வதற்கு துணி நெய்வதற்கு பயன்படுத்தப்படுவது கைத்தறி. ரைட்டா? ரைட். அடுத்த வினாவை பாருங்கோ, நிலத்தில் ஆழமான குழி தோண்ட உகந்த உபகரணம். நிலத்தில் ஆழமான குழி தோண்ட உகந்த உபகரணம் நீங்கள் வீட்டில் அவதானித்திருப்பீர்கள். உதாரணமாக நாங்கள் வேலி அடைக்க போனோம், அதுக்கு கம்பி தூங்களை வந்து கிண்டி போடுறதுக்கு ஆழமாக கிடங்கு வெட்டுறதுக்கு திறப்ப பயன்படுத்துவோமோ? இல்லை. ஆழமாக குழி தோண்ட உகந்த உபகரணம் அலவாங்க நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன அலவாங்கல கிடங்கு கிட்டுறத நாங்கள் பார்த்திருப்பீங்களே. என்ன அப்ப அலவாக்கு குரடு வராது. ஆகவே பொருத்தமற்றபடி திறப்பும் குரடும் பொருத்தமற்றபடியாக காணப்படுகிறபடியா அலவாங்கங்களுக்கு நீங்கள் நேரலையா சூழல் அவதானித்திருப்பீர்கள். நிலத்தில் அழகான குழி தோண்ட உகந்த உபகரணம் அலவாங்க. சரிதானே? பொதுவான பொதுவாக சுற்றாடல நீங்கள் நாங்கள் நேரில் அவதானித்த வினாக்கள் தான் உங்களுக்கு வினாக்களாக வினாவப்படுவது. ஆகவே அடுத்த வினாவை பாருங்கோ, சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படும் தினம். இப்ப உங்களோட சிறுவர் தினம், சிறுவர் தினம் நாங்கள் எப்போது கொண்டாடுற நாங்கள் தான் பாப்பினா பாருங்கோ, சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படும் தினம் செப்டம்பர் முதலாம் தேதி, அக்டோபர் முதலாம் தேதி, மார்ச் முதலாம் தேதி. அப்ப சிறுவர் தினம் நாங்கள் எப்ப கொண்டாடுவோம்? அக்டோபர்
முதலாம் திகதி அக்டோபர் முதலாம் திகதி வந்து நாங்கள் சிறுவர் தினத்தை கொண்டாடுவோம் பத்தாம் மாதம் முதலாம் திகதி உலக சிறுவர் தினம் அடுத்ததை பாருங்கோ மூல வர்ணங்களை எண்ணிக்கை அடுத்த வினாவை பாருங்கோ மூல வர்ணங்களின் எண்ணிக்கை மூல வர்ணங்கள் என்று சொன்னால் மூன்று வர்ணங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூல வர்ணங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனையாயிரத்து மூன்று சிவப்பு மஞ்சள் நீலம் மூல வர்ணங்கள் வந்து சிவப்பு மஞ்சள் நீலம் சிவப்பு மஞ்சள் நீலம் அதுல மூல வர்ணங்கள் வந்து நாங்கள் மூன்று சரிதானே அத நாங்க ஞாபகத்துல வச்சிருக்கிறது சின்ன மனுஷன் நீ என்று சொல்லுவோம் சின்ன மனுஷன் நீ அல்லது சின்ன மனுஷி நீ என்று சொல்லலாம் அப்ப ஞாபகத்துல இருக்கும் மூல வர்ணங்கள் சின்ன மனுஷன் நீ ஆகவே மூல வர்ணங்கள் வந்து சிவப்பு மஞ்சள் நீலம் ரைட்டா அப்ப மூன்று வர்ணங்களை வந்து நாங்கள் மூல வர்ணங்கள் என்று சொல்லுவோம் அடுத்தது பாருங்கோ குறுங்கோல் பயன்படுத்தும் ஓட்ட நிகழ்ச்சி குறுங்கோல் பயன்படுத்துற ஓட்ட நிகழ்ச்சி உதாரணத்தை நீங்கள் பாடசாலையில இல்ல விளையாட்டு போட்டி நடக்கிறீர்கள் நீங்கள் நேரில் அவதானிச்சிருப்பீர்கள் என்ன கோல் மாற்றி ஓடுவோம் அஞ்சல் ஓட்டம் அஞ்சல் ஓட்டத்துல வந்து நான்கு மாணவர்கள் பங்கு பெற்றுவிடும் அது வந்து அந்த ஒவ்வொரு தரம் ஓடி ஓடி முடிய வந்து அந்த அஞ்சல் கோல்களை மாற்றுவி நாலு பேரும் ஒரு இல்லத்தை சேர்ந்த நாலு மாணவர்களும் ஒரு அதாவது குழு விளையாட்டாக நாங்கள் எடுக்கலாம் அதுல வந்து நான்கு மாணவர்கள் அந்த அஞ்சல் கோல் மாற்ற நிகழ்வுல பங்கு பெற்றுவிடும் அந்த ஓட்ட நிகழ்வுல அப்ப அதுக்கு வந்து நாங்கள் அஞ்சல் கோலை நாங்கள் பயன்படுத்துறோம் அப்ப குறுங்கோல் பயன்படுத்தப்படும் ஓட்டடிகள் மரதனோட்டம் மரதனோட்டம் சொன்னால் அந்த ரோட்டில ஓடுவோம் ரோட் ரேஸ் மரதனோட்டம் மிகவும் நீண்ட தூரம் ஓடுற ஓட்டம் வந்து மரதனோட்டம் அதங்களுக்கு பொருத்தமற்றபடியாக காணப்படும் அஞ்சல் ஓட்டம் வந்து நாங்கள் அஞ்சல் கோலை பயன்படுத்தி அஞ்சல் ஓட்டத்தை பயன்படுத்தோம் அப்ப குறுங்கோல் பயன்படுத்தப்படும் ஓட்டடிகள் இருந்துவிட்டால் அஞ்சல் ஓட்டம் அடுத்தது சட்டவேலி அதன்களுக்கு பொருத்தமற்றபடியாக இருக்கிறதால நாங்கள் இந்த அஞ்சல் ஓட்டத்தை தெரிவு செய்யலாம் குறுங்கோல் பயன்படுத்தும் ஓட்ட நிகழ்ச்சி வந்து அஞ்சல் ஓட்டம் அடுத்த வினா பாருங்கோ இது நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய வினாத்தான் பாருங்கோ காசு கட்டளை ஒன்றை மாற்றி பணம் பெற செல்ல வேண்டிய இடம் காசு கட்டளை மணி ஓடர் என்று சொல்லுவோம் காசு கட்டளை ஒன்றை மாற்றி பணம் பெற செல்ல வேண்டிய இடம் வங்கி வங்கியில வந்து நாங்கள் என்னத வங்கியில வந்து செக்கன்று சொல்லுவோம் காசோலை காசோலையை தான் வங்கியில நாங்கள் மாற்றி பணம் பெற்றுக் கொள்ளலாம் மற்றது வங்கியில வெப்பு செய்யலாம் அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம் வங்கி என்று சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம் என்ன கொடுக்கலாம் வெப்பு கொண்டே செய்யலாம் அந்த வங்கியிலே நாங்கள் வெப்பு செய்த பணத்தை மீண்டும் எடுக்கலாம் அப்ப வெப்பு செய்யறது மீண்டும் எடுக்கிறது அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம் வங்கி என்று சொல்லலாம் அதே போல காசோலியை மாற்றி பணம் பெற்றுக் கொள்ற இடமும் வங்கி அதாவது செக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப காசோலியை மாற்றி பணம் பெற்றுக் கொள்ற இடமும் வங்கி தான் ஆனால் எங்களிடம் வினாப்பட்ட வினா வந்து காசு கட்டளை அத வந்து காசு கட்டளை வந்து நாங்கள் தபாலகத்துல வந்து தபாலகத்துல வந்து காசு கட்டளையை மாற்றி நாங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் சரிதானே அடுத்த வினாவை பாருங்கோ நீர் பாத்திரத்தில் மோதிரத்தை இட்டு இதுவும் நாங்கள் திருமண சடங்குகளின் போது நீங்கள் திருமண சடங்குகளுக்கு சென்றிருப்பீர்கள் சென்றிருந்தால் நிச்சயம் அதை நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள்
பாருங்கோ திருமணத்தில் சாரி நீர் பாத்திரத்தில் மோதிரத்தை இட்டு அதனை மணமகனும் மணமகளும் தேடி எடுத்து எடுக்க செய்யும் பழக்கமுடைய மக்கள் நீர் பாத்திரத்துல ஒரு பாத்திரம் ஒண்ணுல நீரை விட்டு அதுல மோதிரத்தை போட்டு அதனை மணமகனும் மணமகள் தேடி எடுக்க செய்யும் பழக்கமுடைய மக்கள் கிறிஸ்தவர்கள் இல்ல பாக்க பாத்து நீங்க நேர்ல பாத்திருப்பீங்கள தமிழர்கிட்ட இந்த பழக்கத்தை நாங்கள் அவதாரிக்கிறோம் தமிழர்கள் தமிழர் கிறிஸ்தவர் வராது சிங்களவரும் வெளியான வழியாக இருக்கக்கூடிய நாங்கள் தமிழர் கூடுதலாக நாங்கள் பார்த்திருப்போம் திருமண சடங்கின் போது தமிழர்கிட்ட அந்த பண்பாடு இருக்கு மோதிரத்தை நீருள்ள பாத்திரம் போட்டு அதை தேடி எடுக்கிறது விடுவிடும் சரிதானே அடுத்த வினா பாருங்கோ கண்களின் ஊடாக மாத்திரம் எமக்கு தகவல்களை வழங்க ஊடகம் கண்களின் ஊடாக மாத்திரம் எமக்கு தகவல்களை வழங்க ஊடகம் தொலைக்காட்சி தொலைபேசி புத்தகம் பாருங்கோ தொலைக்காட்சி வந்து என்ன செய்யுது நாங்கள் கண்ணாலையும் பார்க்கலாம் காதாலையும் எங்களோட வினா என்ன கண்களின் ஊடாக மாத்திரம் எமக்கு தகவல்களை வழங்கும் ஊடகம் கண்களால மாத்திரமோ தொலைக்காட்சி எங்களுக்கு தகவல்களை வழங்குது இல்லை கண்ணாலை மாத்திரம் காதாலை கேட்கும் அது தவறான விடை அடுத்தது தொலைபேசி தொலைபேசியிலே வந்து நாங்கள் காதாலை கேட்கிறோம் கண்ணாலையும் பார்க்கிறோம் என சில விஷயங்கள் அப்ப தொலைபேசியும் எங்களுக்கு பொருத்தம் இல்லாது புத்தகம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் கண்ணால பார்ப்போம் கண்களின் ஊடாக மாத்திரம்தான் இந்த புத்தகங்களை நாங்கள் பார்ப்போம் அப்ப கண்களின் ஊடாக மாத்திரம் நமக்கு தகவல்களை வழங்கும் ஊடகம் புத்தகம் சரியா தகவல்களை வழங்கும் ஊடகம் புத்தகம் அடுத்த பாருங்கோ பூச்சிகளின் உடல் பிரிவுகளின் எண்ணிக்கை பூச்சிகளினுடைய உடற்பிரிவுகளினுடைய எண்ணிக்கை பூச்சிகளுக்கு என்ன தலை தலை வயிறு நெஞ்சு தலை வயிறு நெஞ்சு ரெண்டு மூன்று பகுதிகளாக அந்த உடல் உறுப்புகளை பிரித்திருப்பீர்கள் அப்ப பூச்சிகளின் உடல் பிரிவுகளின் எண்ணிக்கை மூன்று ஏன தலை வயிறு நெஞ்சு என்று மூன்று வகையாக அந்த உடல் உறுப்புகளை பிரித்திருக்கிறபடியா பூச்சிகளின் உடல் பிரிவுகளின் எண்ணிக்கை மூன்று அடுத்த வினா பாருங்கோ இது நீங்கள் உங்களோட சமையல் அறையில அவதானிக்கலாம் உலோக பாத்திரத்தில் இட்டு பாதுகாக்க முடியாத பொருள் உலோக பாத்திரத்தில இட்டு பாதுகாக்க முடியாத பொருள் உலோகம் பாருங்க உலோக பாத்திரத்தில் இட்டு பாதுகாக்க முடியாத பொருள் வந்து உப்பு உப்பை வந்து நாங்கள் உலோக பாத்திரத்துல போடலாத ஏன் உலோகம் ஐரம் பதட்டு செய்யும் உப்பு இரும்ப கரலடைய செய்யும் நீங்கள் பார்த்திருப்பீங்களே உலோக பாத்திரத்துல இட்டு பாதுகாக்க முடியாதது உப்பு உப்பை வந்து நாங்கள் உலோக பாத்திரத்துல இட்டு பாதுகாக்க முடியாது அதே போல பாருங்க சீரகம் சீரகத்தை நாங்கள் உலோக பாத்திரத்துல போட்டு பாதுகாக்கலாம் என்ன அப்ப அது தவறான விடை கருப்பையும் நாங்கள் போட்டு பாதுகாக்கலாம் அப்ப எங்களுக்கு மிகவும் பொருத்தமான விடை எது ஆக இருக்கும் உப்பு உலோக பாத்திரத்தில் இட்டு பாதுகாக்க முடியாத பொருள் உப்பு அடுத்தது குழு விளையாட்டு அல்லாதது குழு விளையாட்டு அல்லாதது குழு விளையாட்டு அல்லாத கரப்பந்து அது ஒரு குழு விளையாட்டு
நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கரப்பந்து இலங்கையினுடைய தேசிய விளையாட்டு வந்து கரப்பந்து. இந்த விளையாட்டுல வந்து 6 வீரர்கள் பங்கு பெற்றுள்ளது. एणी पाती आरपंद वीर मैदान मैदान कटोर आयुधे मूकड़ांगयुदानी वाली मनपी मन उसे मन उड़
मन उरुदी प्रार्थने मलगु विषय विषय अंदर ओर उदाहरण उमक ओडाणी
ஓடுகளால மூடப்பட்டிருந்த பிராணிகள் உங்களுக்கு தெரியும். அதுல அல்லாத பிராணி எதாண்டு பாத்தீங்கன்னா இலவாக விளங்கி கொள்ளலாம். ஆமை, ஆமைய பாத்தீங்கன்னா தெரியும், ஆமைக்கு வந்து ஆமை ஓடி இருக்கு, வீடு மாதிரி அது ஓடி இருக்கு. அதோடு இருக்கிறபடியா தான் தன்னுடைய உடல் ஏனைய பாகங்களை அந்த ஓட்டுக்குள்ள எழுத்து தனக்கு ஆபத்து வருகின்ற வேளையில தன்னுடைய ஓட்டுக்குள்ளதான் தன்னுடைய ஏனைய கால் காய் உறுப்புகளை எல்லாம் இழுத்து உள்ளுக்குள்ள வச்சுக்கொள்ளும், கல்லு போல கிடக்கும். வேறதுக்காம நடந்து போறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்களுடனே ஆமையை கிட்ட ஓடி போய் பிடிப்போமோ இல்ல தட்டி பார்ப்போமோ போறீங்க என்றால் தன்னுடைய அவயவங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்கு எழுத்துட்டு கல்லு மாதிரி கிடக்கும். அப்ப ஓடுகளால் மூடப்பட்ட பிராணி வந்து ஆமை அல்லாததான் எங்கள்கிட்ட வினாப்பட்ட வினா. ஆகவே நத்தை, நத்தையும் வந்து ஓடுகளால மூடப்பட்டது, நத்தை வந்து ஓடுகளால. அதே போல இது வந்து விவசாயிக்கு ஒரு தீங்கு செய்யற பிராணியாகவும் இந்த நத்தை காணப்படும். அதே போல வரும் அட்டை, அட்டை ஓடுகளால மூடப்பட்டிருக்கோ இல்லை. அப்ப ஓடுகளால் மூடப்பட்ட பிராணி அல்லாதது வந்து அட்டை. அட்டை இல்லாததும் ஓடி இருக்குது, ஆமைக்கும் ஓடி இருக்கு, நத்தைக்கும் ஓடி இருக்கிறபடியால் அல்லாத பிராணி என்று கேட்டபடியால் நாங்கள் அட்டையை தெரிவு செய்யலாம். அடுத்த வினாவை பாருங்க. உணவை கொவித்துண்ணும் பிராணி எது? இது நீங்கள் எங்கட சூழல்ல நாங்கள் அவதானிச்சிருக்கலாம். பாருங்கோ, உணவை கொவித்துண்ணும் பிராணி. உங்களோட வீட்டுல முத்தத்துல ஒரு நல்ல ஒரு மாமரம் கொண்டு நல்லா காய்ச்சி பழுத்து போயிருக்கு, முத்தின காய்களை வந்து என்ன செய்ய மாட்டில் கொறிக்கும். பாருங்க அந்த மாமரத்துக்குள்ள மாம்பழத்தை கொறித்திருக்குமான்னு சொன்னா அங்க கீழே சின்ன சின்ன துண்டுகளாக கொறித்து கொறித்திருக்கும். அதை வச்சுட்டு நாங்க அண்ணாந்து பார்த்தோம்னா அங்க தெரியுமே மாம்பழத்தை அணில் கோதி இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப அணில் கொறித்து கொறித்துன்ற பிராணிகளை வந்து அணில் பேர். சரிதானே? அவ்வால் பிள்ளையானவுடைய ஆந்தையும் எங்களுக்கு வராது. ஆகவே உணவை கொறித்துண்ணும் பிராணி எது? அணில். அதே போல பிள்ளைகள் அணிலுக்குள்ள நாங்கள் என்ன ஒரு வினாவை பார்க்கலாம். தன்னுடைய உடலின் சமநிலையை பேணி பேணும் பிராணியும் வந்து அணில். நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு கொப்புல இருந்து அடுத்த கொப்புக்கு தாவே இல்லை. வேறும்போ அந்த அணில் வந்து தன்னுடைய உடலின் சமநிலை, அந்த வால் உடம்பு எல்லாம் ஒரே சமனாக இருக்கும் தொகுப்பாய். உடலின் சமநிலையை பேணும் பிராணிக்குள்ள வந்து நாங்கள் இந்த அணிலை நாங்கள் அடக்கலாம். அதே போல ஆந்தையும் வந்து அது விவசாயிக்கு ஒரு நன்மை செய்யற பிராணி என்று சொல்லலாம். ஆந்தை அது வந்து இந்த வயல்வெளியில உள்ள எலிகளை பிடித்துண்ணும் பிராணி ஆந்தையாகவும் காணப்படும். அப்ப உணவை கொடி பொறித்து உண்ணும் பிராணி வந்து நாங்கள் அணிலை தெரிவு செய்யலாம். அடுத்தது பாருங்கோ, கோழிகள் முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் காலம் எவ்வளவு? அப்ப கோழிகளை அடை பொறியிலையோ அல்லது நேரடியாக கோழிக்கு முட்டைக்கோ அடை வச்சு பார்க்கும் அவதானிக்கை உள்ள பாருங்க, கோழிகள் முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் காலம் 21 நாட்களாக காலம். ஒரு முட்டை அடை வைத்து குஞ்சு வெளியில வாரதுக்கு எடுக்கிற நாட்கள் வந்து 21 நாட்களாக காணப்படும். சரிதானே? கோழிகள் முட்டைகளை அடை காத்து குஞ்சு பொறிக்கும் காலம் 21 நாட்கள். அடுத்தது பாருங்கோ, SLDA எனும் தரச்சான்று பொறிக்கப்பட்ட பொருள் எது? SLDA எனும் தரச்சான் தரநிர்ணய சான்று பொறிக்கப்பட்டிருக்கும். SLDA நீங்கள் பார்த்திருப்பீங்க பற்பசை பட்டியல பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமே பற்பசை பட்டியல SLDA என்று தரச்சான் தர நிர்ணய சான்று பொறிக்கப்பட்டது. அப்ப தர நிர்ணய SLDA என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது பற்பசை பட்டி. சரிதானே? அடுத்த வினா பாருங்கோ, கரையான் அடிக்காத மரம், கரையான் அடிக்காத மரம், முதிரையே கரையான அடிக்கும். வேப்ப மரத்தினுடைய அடிக்குட்டிகளை பாத்தீங்கன்னா தெரியும் கரையான அடிச்சிருக்கு. ஆனால் தேக்க மரத்தை வந்து கரையான் அடிக்காம், அப்ப ஏனென்றால் அதுல அவரு அவருக்கு அந்த கரையானுக்கு வந்து அதனுடைய பற்கள் கொஞ்சம் பூசுற தன்மை இருக்குதான். அதால அந்த கரையான் அடிக்காத மரமாக இந்த தேக்க மரம் காணப்படுகிறது. கரையான் அடிக்காத மரம் தேக்க மரம்.
तंड
அப்ப வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் அல்லாததுதானே கேட்டது. ஆகவே பூவரசை நம்ம மிகவும் பொருத்தமானபடியாக தெரிவு செய்யலாம். மாதுளை இலப்பலா வந்து வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். அதுல வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்கள் என்று ஈரப்பலா, கறிவேப்பிலை, மாதுளை, எக்ஸோரா என போன்ற தாவரங்களை நாங்கள் குறிப்பிடலாம். அதுல மிகவும் பொருத்தமானபடி ஈரப்பலாவும் கறிவேப்பிலையே நாங்கள் கூடுதலாக சொல்றோம் நாங்கள் என. அப்ப இது வந்து பூவரசு என்னதன் மூலம் தண்டின் மூலம் இனப்பெருக்கிறதா பூவரசு. அப்ப அது மிகவும் பொருத்தமானபடியாக இருக்கும். அடுத்த வினா பாருங்க. பின்வரும் எனவற்றில் பௌவாத்து செய்யப்படும் தாவரம். பௌவாத்து கட் பண்ணுவோம், பூமரங்கள் எல்லாம் கட் பண்ணுவோம் என்ன பௌவாத்து சேர்ந்தாங்க. இப்ப தென்னிய நாங்கள் பௌவாத்து சேர்ந்தாங்களோ இல்லை, வாழையை நாங்கள் பௌவாத்து சேர்ந்தாங்களோ விட்டுருந்தாங்களோ இல்லை, அது அறுவடையும் போதுதான் இந்த வாழையை தாய் வாழையை வெட்டி விடுவோம். ஆனா தேயில வந்து பௌவாத்து பண்ற மலைநாடுகள்ல நீங்கள் பார்த்திருப்பீங்கள், மலை பிரதேசங்கள் மலைநாடுகள்ல தேயில படிக்கட்டு முறையில பயிரிடப்பட்டிருக்கும். அங்க வந்து தேயில குழந்தைகளை ஆயிரம் பெண்கள் வந்து பாருங்க பண்ணிவிடும், ஒரே சமாந்திரமாகத்தான் இருக்கும். அந்த தேயிலை குழுந்துகளைத்தான் குளிர்களைத்தான் ஆய்ந்தெடுப்பீர். அப்ப அவ்வாறு பண்றது நாங்கள் தேயிலையை நாங்கள் கட் பண்ணி கட்டையாகத்தான் வளர்ப்பீங்க ஏன்னா. அதே போல கூட வீடுகள்லயும் பூந்தோட்டத்தில இருக்கிற பூக்கன்றுகளை எல்லாம் நாங்கள் அவ்வாறு பண்றோம் நீங்கள். பின்பற்றில் கவ்வாத்து செய்யப்படும் தாவரம் வந்து தேயிலை செடியை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்த பாருங்கோ, வாய் பேச முடியாதவர்கள் ஏனி ஒரு இடம் தொடர்பினை ஏற்படுத்துவது. நீங்கள் சூழல்ல அவதானித்திருப்பீங்களுக்கு உதாரணமாக வாய் பேசாத கதைக்க மாட்டாதவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாய் பேச முடியாதவர்கள் ஏனி ஒரு இடம் தொடர்பினை ஏற்படுத்துவது. வெள்ளை பிரம்பு பெறுமோ இல்ல, வெள்ளை பிரம்பு யார் பயன்படுத்துவது? கண் தெரியாதவர்கள். அப்ப அதுங்களுக்கு வரா வெள்ளை பிரம்பு வெண்பே வெள்ளை பிரம்பை கொண்டு வீதியில நடந்து வருவீர்கள், அதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது கண் பார்வை குறைவான கிழர். வாய்மொழி மூலம் வாய் பேச முடியாதவர்கள் வாய்மொழி மூலம் தங்களை அறிமுகப்படுத்தினுமோ இல்ல, அதுவும் பெறா. சைகை மொழி மூலம் சைகையில கதைப்பினம் பாருங்க, சைகையில கையால மாத்தி மாத்தி எல்லாம் கதைப்பிடும். வாய் பேச முடியாதவர்கள் ஏனி ஒரு இடம் தொடர்பினை ஏற்படுத்துவது சைகை மொழி மூலம். பொண்ணுல கதைக்கணும்னா மெசேஜ் போடுவோம், மறுபடி நேர்ல ரெண்டு பேர் உரையாடையா அவ வாய் பேச முடியாதவர் பாருங்க சைகையில கதைப்பேன். சைகை மொழி மூலம் தான் வாய் பேச முடியாதவர்கள் ஏனி ஒரு இடம் தொடர்பினை ஏற்படுத்துவது சைகை மொழி மூலம். ரைட்டா? சரி, அடுத்தது ஈரப்பலாக்காயில் அதிகம் காணப்படும் ஈரப்பலாக்காயில் அதிகம் காணப்படும் பூசணை கூறு கொழுப்பு கொழுப்பு இருக்குதோ இல்ல புரதம் இல்ல மாச்சத்து அதிகமாக இருக்கும் ஈரப்பலாக்காயில. அதாவது சொல்லுவேன் உடலுக்கு அதிக சக்தியை தருவது ஈரப்பலாக்காய். ஈரப்பலாக்காய் மாச்சத்து நிறைந்த உணவுகள் உடலுக்கு சக்தியை தருவன்னு சொல்லுவேன். உடலுக்கு சக்தி அதிக சக்தியை தருவது மாப்பொருள். அந்த வகையில இந்த மாச்சத்து ஈரப்பலாக்காயில அதிகமாக இருக்கிறபடியால் ஈரப்பலாக்காயில் அதிகம் காணப்படும் போசனை கூறு வந்து மாச்சத்து. அடுத்த வினா, தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். தண்ணி மூலம் சதை கரைச்சான பாத்தீங்கன்னா அது இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். நான் இப்ப வெள்ளனை பார்த்தனேகரைச்சான் வந்து இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் தான் சதைகரைச்சான். ஈரப்பலா வந்து வேர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் ஈரப்பலா. இது எங்கள்கிட்ட வினாப்பட்ட வினா, தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் கிளுசரியா. இந்த வேரிக்கு நடுவோம் கிழுவ கிளுசரியான்னு சொல்லுவோம். தாவரத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஆகவே தண்ணின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? கிளுசரியா.
അടുത്ത വിനാവ് പറയുമ്പോ എലികളെ പിടിത്തുണ്ണും പറവ ഏറ്റവും എലികളെ പിടിത്തുണ്ണും പറവ കൊക്കു പൊരുത്ത മറ്റത് കൊക്കു मुंडिवेर நம்ம வெயிட் பண்ணுங்க